நெய்வேலி என்எல்சி சுரங்கம் இரண்டில் தோட்டக்கலை பிரிவில் பணியாற்றும் குறுகிய கால பணியாளர்களுக்கு தொடர்ச்சியாக வேலை வழங்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் என்எல்சி தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் சுரங்கம் ஒன்று வெறிபாக்கம், சுரங்கம் இரண்டு என 3 திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 10,000 நிரந்தர தொழிலாளியும் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் சுரங்கம் இரண்டில் வீடு நிலம் கொடுத்த தொழிலாளர்கள், தோட்டக்கலை பிரிவில் 100க்கும் மேற்பட்டோர் குறுகிய கால பணியாளர்களாக கடந்த 10 காலமாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கு தொடர்ச்சியாக பணி வழங்க கோரியும் சம்பளம் உயர்த்தி தரக்கோரியும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் என்எல்சி நிறுவனம் செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் அவர்களுடைய பணிக்காலம் இன்னும் 6 ஒப்பந்தம் முடிவரவில்லை. இன்று அவர்கள் என்எல்சி தலைமை அலுவலகம் முன்பு தங்களுக்கு தொடர்ச்சியாக பணி வழங்க கோரியும் சம்பளம் உயர்த்தி தரக்கோரியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. செய்திகளுக்காக குறிஞ்சிப்பாடி செய்தியாளர் தனுஷ்.